திருப்பதி நியூஸ் டிஜிட்டல் பிரஸ் மீடியா. இகழ்வோரை பார்க்காதே உன் இலக்கை பார், தொடர்ந்து செய், முயற்சி செய், வெற்றி. வணக்கம், திருப்பதி நியூஸ் தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பதி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாரமங்கலத்தில் இயங்கி வரும் செங்குந்தர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் மேட்டூரைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்தார். இவர் நேற்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைதாகியுள்ளார். இதை பற்றி மக்களிடம் திருப்பதி நியூஸ் மூலமாக பேட்டி எடுத்த காட்சிகள். செடியை வளர்க்க வேண்டியவர் செடியை மிதிக்கலாமா? சேலம் மாவட்டம் தாரமங்கலம் செங்குந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியர் நேற்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைதானார். இது என்னவென்றால், அவர் செய்முறை தேர்வில் மதிப்பெண் குறைத்து விடுவேன் என்று கூறி மாணவர்களிடம் மிரட்டலில் ஈடுபட்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதை பற்றி ஒருவரிடம் பேட்டி காணலாம். இது என்னவென்று இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த வாத்தியாருக்கு பிள்ளைங்க இல்லையான்னு கேட்குறேன் நான். அவங்க வீட்டில் பிள்ளைங்க குட்டி இருக்காது, அதுங்களை பிடிச்சி கெடுக்கிறது. ஒரு சின்ன குழந்தைங்களை படிக்கிற பிள்ளைங்களை இந்த மாதிரி கெடுத்துருக்குறான்னா அவனெல்லாம் வச்சிருக்கணுமா முன்னா? அவனை முன்ன பள்ளிக்கூடத்துலேயும் இல்லாகக்கூடாது, முன்ன செயலில் பண்ணி போடணும். என்னத்துக்கு மனுஷன் இருக்கணும். அவன் நான் நேரில் பார்த்தனா அவன் நல்லா ஈக்கு ஈடுபடுப்பான். அவருக்கு வந்து நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க? அவன் 7 வருஷத்துக்கு தண்டனை கொடுக்கணும். அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாலும் அவர்கள் உடனடியாக அவர்களின் பண செல்வாக்கும் மற்றும் பல செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில் உடனடியாக வந்து விடுகிறார்கள். அவருக்கு வேறு மாதிரியான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதால் நீங்கள் மக்களாகி என்ன உங்களுடைய அந்த மாதிரி விடக்கூடாது. இன்னும் எத்தனை பேர்த்த கெடுப்பான் சொல்லு, இன்னும் எத்தனை பேர்த்த கெடுப்பான்? திலிப்பியும் அவன் பணத்தை கட்டிவிட்டு வர்றான். திலிப்பி இந்த வேலை செய்வான்னு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஆ, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு முக்கியமா முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதான் முக்கியம். அது ஏன்னா நேரடியாக அவர் முதலமைச்சர் வந்து உடனே ஏற்பாடு பண்ணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரு தான் உடனே ஏற்பாடு பண்ணு. உடனே செங்குதர் ஸ்கூலுக்கு வந்து உடனே அவர் ஏற்பாடு பண்ணணும். காவலரை அனுப்பிச்சு விசாரணை செய்யணும் உடனடியாக. ரொம்ப தாழ்மையை வணக்கத்துடன் நான் சொல்கிறேன். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் செங்குந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு மாணவி பல மாணவிகளுக்கு பாலியல் தலைமை ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிட்டது. அவர் நேற்று போக்குவரத்து கைதாகிறார். அதை பற்றி மக்களிடம் இதை எப்படி இதை தடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் மற்றும் அதை பற்றி மக்களிடம் திருப்பி சொந்தமாக தற்பொழுது பேட்டி காணவுள்ளோம். நீங்கள் வந்து அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட கருத்து? அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கம் எல்லாமே இருக்கிறாங்க. அது முன்னாடி ஒரு ஆசிரியருக்கு ஊக்குவிச்சு இதுதான் நடத்துகிறாங்க. பெற்றோர் சங்கம் எல்லாமே அதுக்கு வந்து ஊக்குவிச்சு அதுக்கான இது குறுப்பில் இருக்கிறவங்க இது மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அதுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இதெல்லாம் வந்து செய்யணும்.
பெற்றோர் சங்கம் எதுக்கு வச்சுருக்குறாங்க அங்கே? காரணம் என்ன? அதை பார்க்கணும்ல. இதெல்லாம் பெற்றோர் சங்கம் எங்களுக்கு பணம் மட்டும் வாங்கறதுக்கு போதுமா? செங்குந்தர ஸ்கூலில் வந்து பணம் வாங்கறதுக்கு மட்டும் இருக்கிறாங்க. ஏன் பிள்ளைங்களை பார்க்கணும்ல? அது தப்பு தானே? அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கணும். நான் நேரில் பார்த்தனா அவனை நல்லா ஈக்கு ஈடுபடி